हेलो फ्रेंड्स, वेलकम टू वीजे व्लॉग। नाम इनकी पाकपोना वात मुट पोरियल। अदुक्कु तेवैयान पोरुल्गल एन्नेन्नना, वात मुट नाल एडुत्तु वच्चिरुक्केन। अदुक्कु तेवैयान अलवु रेंडु वेंगायम, पेरिय वेंगायम चिन्ना चिन्नदा पोडुसु कट पण्णि वच्चिरुक्केन। अप्पुरम रेंडु पच्चै मिळगाय अदैयुम चिन्नदा कट पण्णि वच्चिरुक्केन। अप्पुरम ओरु 10 पल्लु पूंडु अदैयुम चिन्ना चिन्नदा कट पण्णि वच्चिरुक्केन। करिवेप्पिलै कोत्तमल्लि அப்புறம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, மிளகு தூள், உப்பு, அப்புறம் சோம்பு தூள் கொஞ்சமா. இப்போ கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இது கடலை எண்ணெய் நான் யூஸ் பண்றேன், இது செக்கில் ஆட்டின எண்ணெய். இந்த வாத்து முட்டை சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள்னா, சளிக்கு நல்லது, அப்புறம் ஆஸ்துமா இருக்கிறவங்க சாப்பிடலாம், அப்புறம் குழந்தைங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருந்ததுன்னா அவங்களுக்கு சாப்பாட்டில் ரெகுலராக வாத்து முட்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சமாக சோம்பு தூள் போட்டுக்கலாம். சோம்பு போட்டோன்னே கருவேப்பில இது நம்ம கோழி முட்டையோட வாத்து முட்டை கொஞ்சம் கவுச்சு அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த ஸ்மெல்லு போக்குறதுக்காக தான் நம்ம சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் நிறையா சேர்க்கணும் நம்ம. இது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. அதுவும் பெண்கள் 35 வயதுக்கு மேலே அவங்களுக்கு கால்சியம் குறைபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க வந்து வழக்கமாக சாப்பாட்டில் இந்த வாத்து முட்டை எடுத்துக்கிட்டாங்கன்னா, அதாவது வாரத்தில் 2-3 நாள் இந்த வாத்து முட்டை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கால்சியம் குறைபாடு அவங்களுக்கு சரியாயிடும். நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கட்டும் பச்சை மிளகாய். இப்போ அந்த பச்சை மிளகாய் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு விழுது நல்லா 1 டேபிள் ஸ்பூன் போட்டலாம். இதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. நம்ம குழந்தைங்களுக்கு முட்டை, கோழி முட்டை கொடுக்கணும். நம்ம நாட்டுக்கோழி முட்டை கொடுத்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு குழந்தைங்களுக்கு. ஆனால் நாட்டுக்கோழி முட்டை அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பிராய்லர் கோழி முட்டை கொடுக்குறோம். அதில் வந்து எந்த விதமான சத்தும் இல்லைங்க. இப்போ வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும். பிராய்லர் முட்டை கொடுக்கறதால நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு எந்த வித சத்தும் சேராதுங்க. அவங்களுக்கு பசி வேணால் அடங்கும். நீங்கள் அதுக்கு பதில் நாட்டுக்கோழி முட்டை கொடுங்க. அப்படி கிடைக்கலன்னா வாத்து முட்டை கொடுங்க. வாத்து முட்டையில் ரொம்ப கால்சியம் அதிகமாக இருக்குது, குழந்தைங்களுக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ இந்த பூண்டு நல்லா வதங்கினோன்னே நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்களா, அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் நல்லா வதங்கணும். உங்களுக்கு கோழி முட்டையோட ஓட்டோட வாத்து முட்டையோடு கொஞ்சம் இன்னும் ஹார்டாக இருக்கும். இப்போது
வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். எப்பயுமே வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது சீக்கிரம் வதங்கிடும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இப்போ வந்து வெங்காயம் வதங்கினோன்னு மஞ்சத்தூள் போட்டு வதங்கி வதங்கினோன்னு இந்த முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். வாத்து முட்டை எப்பயுமே கொஞ்சம் வாயு அதிகமாக இருக்குங்க, அதனால தான் இந்தளவுக்கு பூண்டு இஞ்சி பூண்டு விழுந்து இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். அதை சேர்க்கும்போது அந்த வாயு வந்து சரியாயிடும். டோன் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டோம், அதை ஞாபகத்தில் வச்சுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வாத்து முட்டை வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்க. கோழி முட்டை வதங்கும் போது நம்மளுக்கு டக்குன்னு இதாகிடும், வதங்கிடும். ஆனால் வாத்து முட்டை வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நல்லா கிளறி விடுங்க, அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும். கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு அப்படிங்கும்போது லைட்டாக பெப்பர் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக, ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் நிறையா சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே அந்த கவுச்சு எடுக்கிறதுக்காக தான். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், அந்த கவுச்சு போய் வாசனை இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்மளோட வாத்து முட்டை பொரியல் நல்லா கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. அந்த கவுச்சு இப்போ கொஞ்சம் கூட இல்லைங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் உடச்சி ஊற்றும்போது கவுச்சு இருந்தது, அந்த கவுச்சு இப்போ கொஞ்சம் கூட இல்லை. ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜே ப்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.